ஹலோ கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாபா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாபா படம் 2002 ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரகுமான் இசையில் வந்திருக்கு. இப்போ அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 178 மினிட்ஸ் வந்துச்சு, இப்போ 148 மினிட்ஸாக ட்ரிம் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாபா படத்தில் என்ன டிசப்பாயின்மெண்ட்னா பாபா படத்தோட கிளைமேக்ஸ் தாங்க. பாபா படத்தோட கிளைமேக்ஸில், பழைய பாபா படத்தில் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கூஸ்பம் சீனாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், நல்லா இல்லை. ரொம்ப வந்து டக்குன்னு வேகமாக முடிக்கணுன்றதுக்காக அப்படி வச்ச மாதிரி இருக்குது இந்த கிளைமேக்ஸு. பழைய மாதிரிக்கே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். செகண்ட் திங் என்னென்னா, பாபா படத்தோட கதைங்க. பாபா படத்தோட கதை என்னென்னா, ஜஸ்ட்டு ஒரு வந்து ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து சாமி நம்பிக்கை இல்லாமல் கடைசியில் சாமி நம்பிக்கை வந்துச்சு, அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பழைய காலத்தில் 2002 வந்து எல்லாருமே பாபா படத்தை வந்து கழுவி ஊற்றுனாங்க, நல்லா இல்லை, ரொம்ப ஃப்ளாப் தான் படம், அட்டர் ஃப்ளாப்பு. ஆக்சுவலாக வந்து அந்த படத்தோட டைரக்ட் பண்ணது தான் சுரேஷ் கிருஷ்ணா. படத்தோட வந்து ஸ்டோரி ஃபுல்லாமே ரஜினிகாந்த் அவர் தான் பண்ணியிருக்காரு, ஃப்ளாப்பு தான். ஆனால் இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்க வேர்ஷன் எப்படி இருக்குன்னா, அப்போது வந்து தியேட்டருக்குள்ள யாரும் பார்க்க முடியாமல், தலைவரோட ஸ்வாகு ஸ்டைல்ஸ்லாம் பார்க்க முடியாமல் இருந்தாங்களோ அவங்க போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியது தான். மற்றபடி படம் வந்து சுமார் தான். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தியேட்டரில் போய் பாருங்கள், அப்படி இல்லைன்னா வீட்டில் உட்காந்து கேடிவிலையோ சன் டிவிலையோ பார்த்து முடிச்சு விட்ருங்க. மூணாவது விஷயம், தியேட்டருக்கு ஏன் போகணும்னா, மியூசிக் ஏஆர் ரகுமான் பின்னி எடுத்துருக்காரு, அஞ்சு பாட்டுமே சூப்பராக இருந்திருக்கு. அண்டு பிஜிஎம் திருக்க விட்டுருக்காரு படத்தில். வடி கவுண்டமணி சாரோட காமெடியும் சூப்பராக இருக்குது, நல்லா இப்பயுமே கூட என்ஜாய் பண்ணதாக இருந்துச்சு. முன்னாடி இப்போ இருக்கிற மியூசிக், இப்போ இருக்கிற காமெடியன்ஸ் வந்து சிரிப்பே வர மாட்டேது அவங்க பண்ணுறப்ப. ஆனால் அப்போலாம் கவுண்டமணி சார் வந்து லைட்டாக ஒரு கவுண்டர் விட்டுருக்காரு, அதெல்லாம் சூப்பராக விழுந்து விழுந்து இப்பயுமே சிரிக்கிற மாதிரி இருக்குது. போய் பாருங்கள், ரிலாக்ஸாக சும்மா ஒரு 190 ரூபா 150 ரூபா டிக்கெட்டை சும்மா லோக்கல் தியேட்டரில் கூட போய் பாருங்கள், நல்லா டிடிஎஸ் எஃபெக்டோடு இருக்கிறதுல நல்லா இருக்குது படம் உங்களுக்கு. ஏன்னா நான் இதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு உங்களுக்கே ஏற்கனவே தெரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தலைவரோட ஸ்டைலு ஸ்வாகு சும்மா சொல்லக்கூடாது, தலைவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்போலாம் சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் என்ன, ரொம்ப சிஜி தான், கொஞ்சம் ரொம்ப மட்டமாக இருக்குது. இந்த ஷூவை தூக்கி எரிஞ்சா அங்கே போய் அடிச்சுட்டு இங்கே வர்றது, அப்புறம் வந்து இந்த சும்மா சென்னையில் தான் இருப்பார், திடீர்னு பார்த்தா இமயமலைக்கு போயிருப்பார், திரும்பி எப்படி வந்தாருன்னு தெரியல. அந்த மாதிரி ராஜிகள் மிஸ்டேக்லாம் நிறையா, ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோவா பார்க்கறது இல்லை, உங்களுக்கே தெரியாது. போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். கொஞ்சம் கிளைமேக்ஸில் மட்டும் டிசப்பாயின்ட் பண்ணாதீங்க. மற்றபடி வந்து தலைவரோட ஸ்வாகு ஸ்டைலு மியூசிக் ஏரமோன் மியூசிக்காண்டியே போய் பார்த்துட்டு வரலாங்க. அஞ்சு பாட்டு நச்சு நச்சுன்னு இருக்குது, பிஜிஎம்மும் சூப்பராக இருக்குது, திருக்கி விட்டுருக்காரு. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய் மக்களே. ஓகே பாய், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், உங்களை நம்பி. பாய்.